அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்குடன்ஸ். நமது சேனலில் இன்று ஒரு மழை நாள் இரவு, ஒரு நாள் வாழ்வதற்காக கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் ஈசல் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக நிலத்திலே தண்ணீர் இறங்கிய போது எனது வீட்டை சுற்றி மொத்தம் இப்படி ஈசல்களுடைய படையெடுப்பாக வாழ்விட்டது. எதற்காக இந்த பிறவி எடுக்கப்பட்டிருக்கின்றது, இது எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. திடீரென்று மண்ணுக்குள்ளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு உயிரினம், மண்ணிலிருந்து அப்படியே கிளம்பி பறந்து சிறகெல்லாம் வைத்து பறந்து நல்ல வெளிச்சமுள்ள இடத்தை பார்த்து ஓடி வரும். பல்பு போட்டிருப்பதனால், வெள்ளை கலர் பல்பு போட்டிருப்பதனால் இந்த இடத்திலே வந்திருக்கின்றது. இது வந்தவுடனே எங்கிருந்து தான் தகவல் தெரியுமோ என்னவோ தெரியாது, பல்லிகளும் உடனே வந்துவிடும். இந்த பல்லிகளுக்கு நல்ல வேட்டை. இவை கொஞ்ச நேரம் இப்படி விளக்கிலே சுற்றி விளையாடிவிட்டு கீழே விழுந்துவிடும். அதனுடைய சிறகுகள் அற்றுப்போய்விடும். கீழே விழுவதை எறும்புகள் எடுத்து கொண்டு போகும். பறந்து கொண்டிருப்பதை, சுவரிலே வந்து இருப்பதை பல்லிகள் எடுக்கும். இனி கொஞ்சத்தை தவளைகள் சாப்பிடும். இது அவர் மாக்கான் தவளை இருக்கின்றது, அந்த தவளை சாப்பிடும். தவளைக்கு நல்ல உணவு, சிதல் குஞ்சுகள் அதை ஓடி நடக்கின்றன, அவற்றையும் உண்ணுகின்றது. இந்த ஈசலையும் அது உண்ணுகின்றது. எதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு உயிர் படைக்கப்படுகின்றது என்று தெரியவில்லை. இங்கே நம்முடைய நாட்டிலே தான் இது இப்படி வீணாகின்றது. சைனாக்காரன் கொரோனாக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, இதையெல்லாம் பிடித்து பொறித்து சாப்பிடுவது வழக்கம் என்று சொல்லுவார்கள். மலைவாசிகளும் இவற்றை பிடித்து அந்த சிறகுகளை நீக்கிவிட்டு பொறித்து பொரியல் செய்து சாப்பிடுவதாக சொல்லப்படும் ஒரு விதமான ஒரு உயிரினம். மண்ணுக்குள்ளே எப்படி உருவாகின்றது, எத்தனை நாளிலே இப்படி வளர்கின்றது ஒன்றும் தெரியாது. திடீர் என்று பார்த்தால் ஒரு இடத்திலே மண் மழை பெய்து ஈரம் ஆனவுடன் அந்த இடத்திலே மண்ணை பிளந்து கொண்டு இவை இப்படி பறந்து வருகின்றன. பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு உயிர். கொஞ்ச நேரம் வாழ்வதற்காகத்தான், என்ன கூடி போனால் ஒரு அரை மணி நேரம் உயிரோடு இருக்கப் போகின்றது. அதற்குள்ள அந்த சிறகுகள் உதிர்ந்து போகின்றன, கீழே விழுகின்றன. எறும்புகள் தவளை சாப்பிடுவது பாருங்கள், தவளைக்கு என்ன குஷி என்று பாருங்கள். இப்படிப்பட்ட தவளையை கூட இப்பொழுது சாதாரணமாக காண கிடைப்பது அரிது. என்னுடைய வீடு ஒரு காடு போல இயற்கைக்குள்ளே இருப்பதனால் இதெல்லாம் காண கிடக்கின்றது. இந்த தவளை இருப்பதனால் இன்னொரு பயம் என்ன என்று சொன்னால், இவனை சாப்பிடுவதற்காக மற்றவன் வந்துவிடுவான், பாம்பால். இருந்தாலும் அவையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அந்த இடத்துல, சுற்றுச்சூழலே அப்படி வாழ்கின்றன. இது மாக்கான் தவளை, சொகை மாக்கான் என்று கூட சொல்லுவார்கள். அதனோட உடம்பு தோல் ஒரு சைஸில் பரபரப்பாக இருப்பதனால் சொகை மாக்கான் என்று கூட சொல்லுவார்கள். பாருங்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான ஈசல்கள் விழுந்து கிடக்கின்றன பாருங்கள். எதற்காக இப்படி ஒரு பிறவி என்பது திரும்ப திரும்ப எனக்கு தோன்றிக்கொண்டே இருக்கும். அன்பர்களே, நம்முடைய சேனலை இதுவரை லைக் செய்யாதவர்கள், கமெண்ட் செய்யாதவர்கள் எல்லாம் செய்யுங்கள். கண்டிப்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இனி சப்ஸ்கிரைப் செய்ய இருப்பவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்கள் கிடைத்தால்தான் இந்த சேனல் போடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆக நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள், நிறைய பேர் நம்முடைய வீடியோக்களை பார்க்கின்றார்கள் என்பதெல்லாம் நமக்கு சந்தோஷம். இப்படி எது கண்டாலும் பிடித்து எல்லோரும் பார்க்கட்டுமே என்று போடுவதற்கு ஒரு மகிழ்ச்சி. பல்லியாரை பாருங்கள், என்ன குஷியாக சாப்பிடுகின்றார். கண்ணிலே கேமராவில் ஏற்றுப்படுவதனால் உள்ள ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், அதுவும் கடவுளுடைய படைப்பில் ஒரு அற்புதம். இது இந்த மாதிரி பல்லி, நாய்கள், பசுக்கள் இவருடைய கண்களிலே லைட் படும்போது ரிஃப்ளெக்ஷன் அடிக்கின்றது. அப்படி ஒரு உயிர்னா அங்கே இருக்கின்றது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக. தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். இதுபோல் இயற்கை சார்ந்ததும், மருத்துவம் சார்ந்ததும், சமயம் சார்ந்ததும், அறிவு சார்ந்ததும், ஆன்மீகம் சார்ந்ததுமான பலவிதமான பதிவுகள் நமது வீடியோ வரும். இந்த மூன்று பள்ளிகள் எங்கிருந்தெல்லாம் ஓடி வருகின்ற அடே, அங்கேயும் நல்ல நல்ல வேட்டை நடக்கின்றதுடா, வாருங்களா சொல்லி யார் கொடுத்தார்களோ மெசேஜ், சடச்சடா ஓடி வருகிறார்கள், படபடா பிடிக்கின்றார்கள். அதான்
சாப்பிடுகின்றார்கள். இப்படி உயிரினங்களுக்கு உணவாவதற்காக வேண்டி கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு வகை உயிரினம் நம்முடைய ஈசல். பள்ளிகள் ஓடி ஓடி நடக்கின்றன பாருங்கள், எவ்வளோ ஆனந்தத்தோடு, ஆஹா உணவு கிடைத்து விட்டதே, உணவு கிடைத்து விட்டதே என்று ஆந்தா அப்படி. அதை பள்ளி சாப்பிடுவதிலும் ஒரு லாக் இருக்கின்றது. அந்த உடம்பை மட்டும் வாய்க்குள்ளே எடுத்துக்கிட்டு மீதி அந்த இறகுகளை அப்படியே உதிர்த்து விடும், இறகுகள் உதிர்ந்து கீழே விழுந்து விடும். சிலவற்றை கிடைத்த பாட்டுக்கு அப்படியே விழுங்குவதும் உண்டு, ஆனாலும் அது அடுத்த வருகிறோம். கீழே போங்களா, நல்ல வேட்டை இருக்கு கீழே. ஆஹா வரிசையாக வரிசை கட்டி வருகின்றார்கள். வரிசை வரிசை என வந்து கொண்டிருக்கின்றார்கள் உணவு உண்பதற்காக பள்ளி அண்ணர்கள். கடவுள் அவர்களுக்காக உணவை இஷ்டம் போல போட்டு கொடுத்திருக்கின்றார். ஓஹோ எறும்புகளும் வந்தாகிட்டது. எறும்புகளுக்கும் இன்றைக்கு நல்ல சாப்பாடு, அவையும் அதோ வந்து கூடியிருக்கின்றன. மேலே பள்ளி, மண்ணிலே தவளை, கீழே எறும்பு. இப்படி பல உயிரினங்களுக்கு உணவாவதற்காக வேண்டி ஒரு உயிரினம் ஈசல். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். ஹரிஷ் மெக்குடன்ஸ் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.